திருவள்ளூர் விஎம் நகருக்கு உட்பட்ட ஜேஜே சாலையில் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் தேங்கியதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். விவரங்கள். வணக்கம் யாசினி. மிட்டம் புயலின் காரணமாக தொடர்ந்து 2 நாட்களாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35.4 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் திருவள்ளூரில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதனால் ஒரே நாளில் கொட்டி தீர்த்த அதீத கனமழையினால் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள விஎம் நகர், கணபதி நகர், சமாரியஸ் நகர், மாப்போசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளிப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதுபோல் கால்நடைகளும் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நேற்று முதல் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியவில்லை எனவும் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை காலி செய்து வெளியில் தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் தலையிட்டு குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்றி பொதுமக்களின் நலனை காக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.